இவர் திரைவாளில் மின்னும் நட்சத்திரம். நட்சத்திரங்கள் ஒளிர்வதென்னவோ சூரியனின் ஒளியில் என்பார்கள். சூரிய வம்சத்து கதாநாயகனின் மகளான இவர் தன்னிச்சையாகவே ஒளிர்கிறார். ஒரு நடிகையாக எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் MBA பட்டதாரியான இவர் நடிப்பு திறனுக்காக அனுபம் கெர் பள்ளியிலும் பயின்றவர். முதல் திரைப்படமான போடா போடியிலேயே நம்முடைய இதயங்களை திருடியவர். இயக்குனர் பாலா அவர்களின் தாரை தப்பட்டையில் தன்னுடைய நடிப்பை பட்டையை கிளப்பியவர். சரத்குமார் வீட்டின் தோட்டத்தின் சந்தோஷம் மலராம் எங்கள் வரலட்சுமியை உங்கள் பலத்த கரகோஷங்களோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நடிகையாக தனது எல்லை கோடுகளை தகர்த்து தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் வரலட்சுமி இதோ உங்கள் முன்னிலையில். நீங்க எல்லாருமே அவங்களோட பேச்சு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க. ஆனா விருந்தினரை முதலில் கௌரவப்படுத்துறது நம்மளோட கடமைங்கிறதுனால திருமதி வரலட்சுமியை கௌரவிக்கும் நிகழ்வு இதோ. திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி வரலட்சுமி அவர்களை கௌரவிக்குமாறு. திருமதி அருள்மொழி மோகன்தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி சுப்பு அவர்களையும் அழைக்கிறோம். திருமதி சுப்பு, மேடையில் நிற்கும் இவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாய் இருந்தவர்களுக்கு உறுதுணையாய் நின்ற துணைவியர். கைத்தட்டல்கள் கொஞ்சம் ரொம்பவே குறைவு. ஒரு நிமிஷம், ஹேண்ட் மைக் கொஞ்சம் பவர் கொடுங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எனர்ஜியே இல்லையே. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுபா மேம் அண்ட் ஆனந்த், ஐ திங்க் யூ கைஸ் டிட் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். இந்த ஹோல் ஆடியன்ஸே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். அண்ட் இவ்வளோ குழந்தைங்க ஆடினாங்க, அண்ட் பிளஸ் அப்கோர்ஸ் அடல்ட்ஸ் கூட ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ். ஸோ பெண்கள் இன்னைக்கு ஒரு டாபிக்.
Thank you, Anandi ma'am, for having me here today. And congratulations to IFL. ஒரு கிட்டத்தட்ட 22 வருஷமா வந்து நீங்க சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கவுங்க ஒரு நாள் சேவைப்பட்டாலே அவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க 22 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் IFL, ஆல் ஆஃப் யூ, ஆல் ஆஃப் யூ கைஸ் ஃபார் டூயிங் சோஷியல் சர்வீஸ். இட்ஸ் அ வெரி பிக் திங். சார் ரொம்ப அழகாவே பேசிட்டு போனாரு, அந்த அளவுக்குலாம் எனக்கு பேச வராது. பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேற ஒப்பீனியன் இருக்கு. இன்னைக்கு சென்சஸ்ல பார்க்கும் போது 50% ஆம்பளைங்க இருக்காங்க, 50% விமன் இருக்காங்க. தட் இஸ் த கரண்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஓல்ட் வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஆனா எதுக்கோ எந்த காரணத்துக்கோ வந்து ஆண்கள் தான் நம்மளை வந்து ரெக்கனைஸ் பண்ணணும்னு ஒரு ஃபீலிங். அது ஏன்னு தெரியல. யார் அவங்க நம்மளை ரெக்கனைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா 50 சாரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம். இதுதான் ஆண்கள், நம்ம தான் பெண்கள். எனிவே, கமிங் பேக் டு அவர் டாபிக் ஆஃப் பெண்கள், லெட்ஸ் டாக். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை சொல்லும் போது 50% இருக்கும். 101 ஆம்பளைங்களுக்கு 100 பெண்கள் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இருக்கிற ஒரு ரேஷியோ வந்து, எதுக்கு பெண்கள் இவ்வளவு பேக்வர்டா, இன்னைக்கு விமென்ஸ் ரைட்ஸ், விமன் எம்பவர்மெண்ட், இதெல்லாம் இதுக்கு அர்த்தம்லாம் என்ன, என்ன எதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த இவெண்ட்டுக்கு வரும்போது மிஸ் சித்ரான்னு சொல்லிட்டு மிஸ் ஆனந்தி மேம் பாஸ் பண்ணி போனாங்க. அவங்க புடவை கட்டிட்டு ஸ்னீக்கர்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் விமன் எம்பவர்மெண்ட். பிகாஸ் பிரேக்கிங் ஸ்டீரியோடைப்ஸ் இஸ் ஒன்லி விமன் எம்பவர்மெண்ட். எனக்கு வந்து புதுசா வந்து நீங்க வந்து ஒரு பெண்ணை பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்க தேவையில்ல. நம்ம டே டு டே கண்ணாடியில் பார்த்து நம்மளுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் இன்ஸ்பிரேஷன் டு அவர் செல்ஸ். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம நிறைய குழந்தைங்க இருக்காங்க இங்க. அண்ட் நம்ம வந்து ஹீரோயின்ஸை பார்த்து அவங்கள வளர்க்குறது, இல்லாட்டி ஒரு ஒரு செலிபிரிட்டியை பார்த்து வந்து இவங்க மாதிரி ஆங்க அவங்கள மாதிரி ஆகுறது, இட்ஸ் நாட் வர்த் இட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன ஆகணும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கேளுங்க. அவங்களோட அம்பிஷன் என்ன, அவங்க என்னவா ஆகணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் வருங்கால ஃபியூச்சர்ல வந்து அவங்க தான் வந்து நம்மளை நம்ம நாட்டை வந்து முன்னேற்றுது. ஏன்னா நம்ம கையில நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம சொல்லிக் கொடுற விஷயம் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய குழந்தைங்க இங்க இருக்காங்க. ஐ டோன்ட் நோ உங்க பேரண்ட்ஸ் டியூட்டியா வந்து குழந்தைங்களுக்கு இப்ப வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம், சைல்டு அபியூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாதுன்னா குட் டச் பேட் டச்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது இங்க இருக்கிற பெண்கள் தான் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்க சொல்லித்தரணும். பிகாஸ் நீங்க சொல்லி தந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது, பட் குட் டச் பேட் டச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஃபேமிலியிலே இது நடக்கலாம், வெளியாளுங்க நம்ம இது நடக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்றாங்க. இது சீரியஸான டாபிக் தான். பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் சொன்னாதான் நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி தருவீங்க நான் நம்புறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டாபிக் கொண்டாந்தேன். செகண்ட் ஆஃப் ஆல் வந்து பெண்கள் ரைட்ஸ் நிறைய பேர் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை வந்து மிஸ்யூஸ் கூட பண்ணலாம், அதை நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு ரொம்ப லக்கியான ஜென்ரேஷன். நம்ம வந்து செல்போன் இல்லாத ஒரு ஜென்ரேஷனை பார்த்துருக்கோம், செல்போன் இருந்த ஜென்ரேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல வந்து அதுல இருந்து என்ன நம்ம எடுத்துக்கணும், இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம என்ன சொல்லித்தர போறோம், அதுதான் முக்கியம். பெண்களுக்கான உரிமைகள் வந்து யாரு கையிலையும் இல்லை, நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு. நம்ம அதுக்கு சண்டை போட்டாதான் அது நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி நம்ம அதுக்கு சண்டை போடலன்னா மூணாவது மனுஷன் பார்த்து நீங்க என்ன பண்ணீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கையை உங்களுக்கு காட்டுட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். மூணாவது மனுஷன் கையை பார்த்து அந்த ஹீரோன் என்ன பண்ணாங்க, இந்த ஹீரோன் எப்பவுமே வந்து யூ லுக் டு அ செலிபிரிட்டி அண்ட் சே வாட் ஹவ் தே டன். தட் இஸ் ராங் வே ஆஃப் சேஞ்சிங் த வேர்ல்ட். நம்ம உலகத்தை மாற்றணும்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நடக்கணும். இப்போ வீட்டுக்குள்ள சின்ன மேட்டர், ஐ எம் ஷூர் இங்க வந்து பொண்டாட்டிங்க ராஜா தான் ஜாஸ்தி, கரெக்டா? பாத்தீங்களா, சைலண்ட் தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் இன்னைக்கு லஞ்ச்ல பார்க்கும் போது தெரிஞ்சு போச்சு, விமன் ஆர் வெரி வெரி பவர்ஃபுல். அண்ட் ஓட்ஸ் எடுக்கும் போது கூட ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். அதோட ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. வெளியில வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ரெக்கக்னிஷன் தேவை, மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து பாராட்டணும், இவங்க பார்த்து நம்மளை பாராட்டணும்னு. பாராட்டுறதுக்கு அவங்க யாருமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்மளே பாராட்டிக்கணும். பிகாஸ் இப்போ ஒரு மென்ஸ் டே விமென்ஸ் டே எல்லாம் இருக்கு, மென்ஸ் டே யாரும் செலிப்ரேட் பண்றதே இல்லையா, ஆனா விமென்ஸ் டே மட்டும் கொண்டாடுறீங்க. அப்புறம் அந்த ஒரு நாள் தான் விமென்ஸ் டேயா, டெய்லி விமென்ஸ் டே கிடையாதா? ஸோ மை பாயிண்ட் இஸ் எக்ஸாக்ட்லி தட். எனக்கு அந்த விமென்ஸ் டே கொண்டாடுறதே பிடிக்காது. பிகாஸ் எவ்ரி டே அஸ் லாங் அஸ் தி சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கிவன் டு மென், தி சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹேவ் டு பீ கிவன் டு விமென் ஆல்சோ. ஆம் ஐ ரைட் லேடிஸ்?
சோ தட் இஸ் மை ஹோல் பாயிண்ட். தி பாயிண்ட் இஸ் டோன்ட் கீப் ஃபைட்டிங் ஃபார் ரைட்ஸ், இட்ஸ் ஆல்ரெடி இன் ஆர் லைஃப்ஸ். நம்ம சண்டை போடணும் அவசியம் இல்லை. நீங்க வந்து அது உங்களோட உரிமை. அது வந்து எப்படின்னா வந்து நீங்க ஒரு வீட்டில் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு தொல்லை பண்றாருன்னா, நிறைய பேர் வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா, இஃப் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் பீட்டிங் யூ, நீங்க திருப்பி அவங்களை அடிங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து என்ன பாக்குறாங்களோ அதான் கத்துப்பாங்க. பிகாஸ் எங்க வீட்டில் வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மா அடிக்கிறாங்க, அதனால நாங்க பெண்கள் அடிச்சா தப்பு இல்லை அப்படின்னு ஒரு நோஷன் வந்து நமக்குள்ள போகும். அது இருக்கக்கூடாது. என்ன சண்டை போட்டாலும் ரூம்குள்ள போங்க. புருஷன் அடிச்சாலும் சரி, நீங்க அவங்கள அடிக்கிறாலும் சரி, எது இருந்தாலும் ரூம்குள்ள நடத்துங்க. செகண்ட் ஆஃப் ஆல், சில்ட்ரன் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நம்ம என்னெல்லாம் வந்து பண்றோமோ அதான் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ பிளீஸ் டேக் அ மோமெண்ட் அண்ட் நீங்க என்ன அவங்களை டீச் பண்றீங்களோ. இந்த பள்ளி சத்தம் வந்து சேப்போம், கேவலமா ஒரு பள்ளி சத்தம் வராதுல்ல, தட் இஸ் ஆல்சோ இன்சல்டிங். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி ஃபனி. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டேஜ் நிற்கும் போது அவங்க உங்களுக்காக பாடிட்டு இருக்காங்க, நீங்க கை தட்டலாம் விசில் அடிக்கலாம், அது வந்து என்ஜாய்மெண்ட். பட் பள்ளி எடுக்கிற சவுண்ட்லாம் வந்து ஒரு கேவலமான விஷயம். ஸோ தயவுசெய்து பண்ணாதீங்க. எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ்லாம் கிடையாது. ஐ மீன் நான் ரொம்ப ஓப்பன் மைண்டஸ் சொல்லிடுவேன்னா, எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான், பெண்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. ஏன்னா பெண்கள் தான் வந்து வி கிவ் பர்த் டு எவ்ரிபடி எல்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் பொண்டாட்டியோ இல்லாட்டி வந்து உங்கள் அக்காவோ உங்கள் அம்மாவோ உங்கள் மதிக்கும் போது ஒரு மூணாவது மனுஷக்கும் நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்கள் குழந்தைங்க கற்றுக்கொடுக்கணும். பிகாஸ் நீங்கள் உங்கள் பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வந்து ரெஸ்பெக்ட் உமன் நீங்கள் சின்ன வயசுன்னு சொல்லி கொடுத்தா, அது அவங்க வளரும் போது கூட அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதான் சொல்லி தருவாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி அன் ஓவர் நைட் சேஞ்ச். சார் சொன்ன மாதிரி காலகாலமாக வந்து மென் ஹவ் பின் தாட் தட் தே சுப்பீரியர், அவங்க தான் வந்து எல்லாமே சுப்பீரியர். தப்புன்னு சொல்ல, பட் அதோட மைண்ட் செட் மாற்றணும்னா இந்த மாதிரி லேடிஸ் லைக் மிஸ் ஆனந்தி ஐ திங்க் இஸ் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் ஆஃப் இட். அண்ட் சோ மெனி விமன் ஹியர் ஹூ ஹவ் யூ நோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் எக்ஸ்போஸ் தெம் செல்ஸ் டு திஸ் கல்ச்சர். டோன்ட் பி அட் எனி பாயிண்ட் திங்கிங் தட் யூ ஆர் எனிவே லெசர் டு அ மேன். அப்படி இல்லவே இல்லை. பிகாஸ் விமன் ஐ ஃபீல் ஆர் சுப்பீரியர் டு மென். பிகாஸ் ஒரு குழந்தை பெற்றுக்குதோ இல்லாட்டி ஒரு மாசத்துல வந்து த்ரீ டேஸ் நம்ம பிளீட் பண்றதோ அந்த வழியெல்லாம் எந்த ஆம்பளையால தாங்க முடியாது, பெண்களால் மட்டும்தான் முடியும். ஸோ பெண்களை வந்து மதிங்க. And today is a perfect day for that because you have honored, I think, through your book, unga book moolima vande shining stars and soul to women achievers inga launch pannirukinga. So I'm really happy. But in the recognition vande and 50 pengaloda mudikudadu, I think every woman in every house should be recognized by themselves. First believe in yourself. Don't expect a man to come and say, oh, today you've done a good job. Adha thevai illa. You don't need their approval for you. You can do it on your own. You can achieve anything on your own. நீங்க வந்து கொஞ்சம் நினைச்சாலே வந்து என்ன விஷயமா இருந்தாலும் பெண்கள் வந்து எது இருந்தாலும் சாதிக்கலாம். ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து உங்களை டாட்டா சொல்றேன். பிகாஸ் இதுக்கு மேல பேசினா வந்து ஐ திங்க் எவ்ரிபடி வில் கெட் இமோஷனல் அண்ட் போர்ட். ஸோ டுடே பீங் அன் இவெண்ட், ஐ வில் ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைம் இன் ஆர் லைஃப்ஸ் ஃபார் விமன். நான் இந்த பச்சை கூட குத்திருக்கேன், டாட்டூட் அ விமன் சிம்பிள் ஆன் மை ஹேண்ட். ஸோ மோர் விமன் ரைட்ஸ் அண்ட் believe in yourself and be proud to be a woman. Thank you very much. கடந்த 2017 வருஷமே பெண்களுக்கான பாதுகாப்பு, அவங்களோட உரிமை இதெல்லாம் முன்னிறுத்தி இவங்க வரலட்சுமி அவர்கள் சேவ் சக்தி என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். ஸோ அந்த விதத்தில் பெண்களின் விழாவாக கொண்டாடப்படும் இன்றைய ஃப்ரண்ட்லைனர்ஸ் குழுமத்தில் வரலட்சுமி அவர்களின் உரை மிகச்சிறப்பாக இருந்தது. எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. Again, we would like to remind you about the raffle draw. We have got a lot of attractive prizes. We request you all to buy the raffle coupons. The first prize, Sri Lankan Airways India return ticket. The second prize, TVS Travels and Cargo presenting a TV. Third prize, Malabar Gold Gift. And other than this, we have a lot of gifts, complimentary coupons from Marina Opticals, English Opticals, Mughal Mahal, Oriental, Hotel Saravana Bhavan, Hotel Vasanta Bhavan, Almailam, Triaco. So all the money that you are going to contribute through this raffle coupon, it is all going to be used for a noble purpose. Please remember this and try to buy a lot of raffle coupons. All the best. Now it's time to felicitate our enchanting singers who have come all the way from India. Mrs. Malgudi Shubha and Aravind Akshan. I call upon the stage Mr. Sendil Kumar and Mrs. Padmavati Sendil Kumar to kindly felicitate them.
Thank you. Thank you, sir. Thank you, ma'am. இப்போ நம்ம ஒரு டான்ஸ் பார்த்தாச்சு, பேச்சும் கேட்டாச்சு. இப்போ ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் அ லவ்லி நம்பர் ஃப்ரம் அரவிந்த் அக்ஷன். ஸோ வி ஹாவ் ஆன் ஸ்டேஜ் நவ் அரவிந்த் அக்ஷன், ஹூ இஸ் கோயிங் டு கிவ் யூ அ டேப்பிங் நம்பர். ஆனந்த் அவர்களோட பாடல்களை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ராஃபல் டிரா வில் பி கண்டக்டட். ப்ளீஸ் ஸ்டே பேக். இந்த பாட்டு வந்து எல்லா தல ஃபேன்ஸுக்கும் ஓகேங்களா? ட்ராக் ஓ. அப்புறம் மெயினா இந்த பாட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி மேம் வந்து என்கிட்ட ஃபோனில் லாலிலாலோ லாலிலாலோ ஒரு பாட்டு சொன்னாங்க. நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறேன், நம்ம அந்த மாதிரி பாட்டு கேட்டதே கிடையாது. லாலிலாலோ லாலிலாலோ ஏன் அவங்க அப்படி கேட்டாங்கன்றது இந்த பாட்டு கேட்டப்பறம் உங்களுக்கு புரியும். அப்போ அப்போ நான் அவ்வளோ ஷாக் ஆனேன். பட் இது உங்களுக்காக மேம். ஓகேவா? ட்ராக் காலக்கள்ோரும் என் ஏக்கம் தீரோமா? நான் பார்த்தேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா? தண்ணீராய் மேகம் தூவும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா? ஆராரி ராரோ 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 ஆராரி ராரோ ஆராரி கடலின் நடுவே அலைந்திடவா? இடமே இருந்தேன் குறுநகையை எரித்தேன் தாயன் விண்ணோடும் மண்ணோடும் பாடும் பெரும் மூஞ்சல் மன
கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயிலொன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன். இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, நெஞ்சை பொன்னார கையா பூ போடவா. நீ தூங்கும் போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும். புதைகள் போட்டி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காணும். எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். ஆராரிலாரோ அடுத்த பாட்டு பாடுறதுக்கு இந்த கூட்டத்திலே இருக்கிறதுலே பெரிய ரவுடி சுபா மேம் கூப்பிடுறேன். இப்பெல்லாம் கட்டணம் வரமாட்டாங்க, பெரிய ரவுடிக்கு நல்லா கை தட்டணும். சீனியர் ரவுடி குட்டி சேஞ்ச் கண்ணா குட்டி சேஞ்சா. So I'm going to do something that lots of singers do these days, but I don't have a choice because I don't have a track. How many of you know Valpara Vattapara? So vandha enna neenga mannichirunno ena vandha na enoda paattu meliye na paada poren. Okay, choice illa. Where's the jack? Phone jack. Some of the most beautiful things in your life, they happen and you don't realize that they are so special. It's after, I think, 1998. So how many years now? 20. 21 years. And when I reached the immigration office in Madras, the first thing that man over there smiled at me and said, Valpara Vattapara illa? And I was so happy. I said, okay. Thank God, thank you, universe. I want to do this song tomorrow at Kuwait. So here it is for you. What are the chances? Ana track illa, so na paadina paattu meliye paada poren. Okay. Increase the volume. Increase the volume. Thank you. Are you all good? யாரு அங்க வின் பண்ண போறாரா? 98.
மயிலாடும் பாறை மஞ்ச பாறை பாறை என்ன பாறை தொட்டாமணப்பாறை நெய்முறுக்கு கேட்பாறை நெய்முறுக்கு சாக்கில கை கடிப்பாறை பாலிரு குசம்பாறை பசித்தாக தீர்ப்பார வால்பார வட்ட பார மயிலாடும் பார மஞ்ச பார பார என்ன பார பார அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒரு திருப்தி வருமே அதுதான் ஆனந்தா வாக்கண்ணா தேங்க் யூ ஆக்சுவலி திஸ் வாஸ் ட்ரிகர்ட் பை சம்படி ஹூ சென்ட் அ மெசேஜ் டு ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர்ஸ் ஆஸ்கிங் வெதர் ஐ வாஸ் கோயிங் டு சிங் வால்பாறை பிக் தேங்க்யூ டு தட் பர்சன் தேங்க்யூ உங்களுக்கு அப்பப்போ ஒரு சத்தம் கேக்குதா ரவுடி 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 அப்படியே அங்கங்க கிரவுட்ல இருந்து அப்பப்போ கேக்குதா கேட்கல உங்களுக்கு சரியா கேட்கல ஒரு மாதிரி இதுதான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காங்க சின்ன வாண்டுங்கெல்லாம் கேக்குது ரவுடி 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 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சோ ரம்சி ஆசம் சவுண்ட் தேங்க் யூ சோ மச் அண்ட் ஹூஎவர் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் தி சவுண்ட் யூ ஆர் டுயிங் எ ஃபேபியூலஸ் ஜாப் இந்த பாடலுக்கு அப்புறம் மாரி டூல இருந்து வர நம்பருக்கு அப்புறம் ஒரு இன்டராக்ஷன் செஷன் இருக்குங்க தயவுசெய்து எல்லாரும் இருந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கேள்விகளை நம்மளுடைய ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா ப்ளீஸ் என் கறி குழம்பு உன் குட்டி பப்பி நான் டேக் மீ டேக் மீ ஏ சிலுக்கு சட்ட நான் வெயிட்டு கட்ட லவ் சொட்ட சொட்ட டாக் மீ டாக் மீ மயிலு மச்சா நீ மனசு வச்சா நம்ம புறத்துக்கெல்லாம் நன்றி சிக சிகண்டா மயிலு ராணி என் ட்ரீம் லவானி நம்ம பொண்ணா சேர பயர் பத்திக்கிருச்சா நம்ம பிச்சு பக்கம் போக ஒரு சொத்தம் புத்து வேஸ்தா நீ என்னோடைய ரவுண்டி பேசி பேசி நம்ம பொண்ணி கேர்ள் ஐ கிவ் யூ ஃபுட் ஜெல்லி லெட்ஸ் மேக் எ நியூ ட்ரெண்ட் பேபி ரா தட்டே ஜெட்டோ போண்டா ஹம் வேஸ்டா கென் பேபி மூடாச்சு மை ஹார்மோன் பேலன்ஸ் டேமேஜ் சூப்பாவே ஏ மீனாச்சி இந்த மாதிரி கூமேல கண்ணாச்சி ஒன் பிளஸ் ஒன் டூ மாமா யூ பிளஸ் மீ
கிருஷ்ண வேணி ஐ கிவ் யூ கோணி அத ஒட்டினு வாணி மந்திரவாதி நீ கொடிக்கி நான் உனக்கு போறேன் அறிவிச்சு பக்கம் போட்டான் பத்தம் வேட்டான் One day girlfriend, I'll give you food trend. Let's make a new trend, baby. யாரோ இருக்காங்க அந்த சின்ன பசங்களை இந்த பாட்டு ரொம்ப கேட்டாங்களே காணும் யாரையுமே அடுத்த பாட்டு சேர்ந்து ஆடலாம் எனிவன் சின்ன பசங்களை வாங்கல சரி ஆ வாங்க பாட்டு கை தூக்கு பசங்களுக்கு எல்லாம் கை தட்டுங்களேன் எப்ப கூட்டாலும் ரெடி
இந்த பசங்க எனக்கு என்ன நினைக்கிறேன், நல்ல ட்ரெயின் ஆயிட்டாங்க. அந்த ஷோஸ் நடக்கும்போது எத்தனை பசங்க இருக்கேன், எல்லாருமே அந்த வீட்டில் இதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ட்ரைனிங், இந்த குழந்தை தான் இருக்கல நல்லா ஆடிச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெரி ஃப்ரீ ஸ்பிரிட்டட், ஜாலியாக அவ பாட்டு ஓடிட்டே இருந்தா. இல்லடா கண்ணா, இன்னொரு டிக்கெட் விழுந்துட்டா கீழே, அங்க இருக்கு பாரு. ப்ளீஸ் ஹலோ நின்னுக்கோ, உனக்கு எல்லாரும் அப்லோட் பண்ணுவாங்க. அதா ஓ போடுங்க. இன்னும் ஒரு பாட்டு ஆடுறீங்களா? தலைவர் தரணும் பசங்களுக்காக இன்னும் பெருசா ஒரு கைத்தட்டு தலைவா. Thank you so much தலைவா for being an amazing audience. God bless you. Thank you children. Thank you for that performance. ஸ்கூலுக்கு போனா டீச்சர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், ஆபீஸ்க்கு போனா மேனேஜர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்,
வீட்டுக்கே போனா கூட மனைவி கேக்குற கேள்வி பதில் சொல்லணும்னு வெறுத்து போனவங்களுக்காக இங்க ஒரு ஏற்பாடு. எவ்வளவு வேணாலும் நீங்க கேளுங்க, பதில் சொல்ல நாங்க தயார் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் அரசியல்ல அதிரடி, இன்னொருத்தங்க திரைப்படத்துல ஒரு அதிரடி. அவங்க ரெண்டு பேரும் இப்ப மேடைக்கு வர போறாங்க. உங்க கேள்விகளை தயாரா வச்சுக்கோங்க, நீங்க கேட்கலாம், அவங்க பதில் சொல்லுவாங்க. சோ கேன் யூ ஹாவ் மிஸ்டர் கார்த்திகே செல்வன் அண்ட் மிஸ் வரலட்சுமி ஆன் டு தி ஸ்டேஜ் ஃபார் அன் எஃபெக்டிவ் இன்டராக்ஷன். செம்ம என்டர்டைனிங் ப்ரோக்ராம் இதில் ஈவெண்ட் சுபா மேம்க்கு. அந்த எனர்ஜி லெவல்லாம் சான்ஸே இல்லை. நான் ஒரே ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், ஏன்னா எப்படியும் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறது தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப் க்வெஸ்சனு, அதை கேட்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறேன். நமக்கு இந்த மியூசிக் மேலெல்லாம் பெரிய ஆசை. சரி, நம்மளும் ஒரு இசையில் பெரிய ஆள் ஆடணும் அப்படின்னு ஒன்பதாம் கிளாஸில் மிருதங்கம் கிளாஸில் போட்டாங்க. ஒரு ஆறு மாதம் சொல்லி கொடுத்துட்டு குரு ஊரை விட்டு போயிட்டார். அதோட மிருதங்கம் முடிஞ்சிச்சு. சரி, பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு சென்னை வந்தோடனே சரி நம்ம விட்டுறக்கூடாது மியூசிக்கை, எப்படியாவது பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வயலின் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். மூணு மாசத்துல அந்த குருவும் வெளியில போயிட்டாரு. அதோட நம்ம இசை பயணம் முடிஞ்சிச்சு. ஆனா எல்லா குருவும் அப்புறம் வேற லெவல்ல தான் போனாங்க. அவரு யூஎஸ் போயிட்டாரு, எனக்கு வயலின் சொல்லி கொடுன்னு வந்தவர். அதோட அப்படியே நின்றுச்சு. க்வெஸ்சன் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எஸ். ஆ எஸ் எஸ் புதிய தலைமுறை ரொம்ப பெருசு, நம்ம இல்லனால அது ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கும். தேங்க்யூ. க்வெஸ்சன் அங்க மைக் கொடுங்களா, பின்னாடி கொடுங்க, நிறைய கேட்க ஆர்வமா இருக்காங்க. கேள்வி கேட்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? கேளுங்க கேளுங்க, இங்க பஸ் இந்த எண்ட்ல நிறைய கேக்குறாங்களே, மைக் கொடுக்கலாமே அவங்களுக்கு. I hope the first question is from myself. Sir, please. Yeah. You being the editor of the reputed channel, you get the first hand information about all the political status. I'm not going to put you in, you know, a very complicated question asking where is Mugilan, but I'm going to ask you, uiroda avaru thirumbi varuvara? I hope so. I hope so. My informations and we got information from reliable sources that he's likely to come back. Hello sir. Sir, inga. Yes. சார், இது ஒரு காமனாக ஒரு பப்ளிக்கை பற்றி ஒரு க்வெஸ்சன்ஸ். இப்போ நார்மலாக எவ்ரி எலெக்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்ஸுமே எவ்ரி பீப்புள்ஸ் வந்து அவங்க பொலிட்டீஷியன் வந்து மக்களை கவர்றதுக்காக ஒரு திட்டத்தை தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லைனா எலெக்ஷன்ஸ்க்கு அமௌண்ட் இது பண்ணுறாங்க. ஏன் அது இல்லாமல் சாத்தியமே இல்லையா? நீங்கள் நிறையா பொலிட்டீஷியன்ஸ்லாம் இன்டர்வியூ பண்ணுறீங்க, எவ்வளோ பொலிட்டீஷன் எல்லாருமே வந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு தீர்வுக்காக பேசுகிறாங்களே தவிர, பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க போனாலுமே ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் மக்கள் கிட்ட போறாங்க. ஏன், அவங்க கிட்ட ஒரு சோசியல் அவேர்னஸ் இல்லையா, இல்ல மக்கள் வந்து ஏமாத்தப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அவங்க இது பண்றாங்களா? வாட் இஸ் தி ரீசன் வை தே ஆர் ஏன் இதுக்காக இப்படி மேனிஃபெஸ்டோஸ் பத்தி பேசுறீங்களா? வாக்குறுதிகள் கொடுக்கறதா? இல்ல அது இல்லாம நான் என்ன கேக்குறேன்னா, நார்மலாவே கேக்குறோம், இப்ப வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க, கோர்ட்லயே இது பண்றாங்க, அந்த அட்வர்டைஸ்மென்ட் தப்பா இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் வந்து அவங்க கிட்ட இது பண்ணலாம்னு சொல்லி கேக்குறாங்க. பட் பொலிட்டீஷியன் அந்த மாதிரி பண்றாங்களே, ஏன் அதை பத்தி என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன் எப்ப நம்ம சரியா பயன்படுத்திருக்கோம் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. எவ்ரி 5 இயர்ஸ் நம்மகிட்ட வருது,
வாக்குங்கிறது பெரிய ஒரு வெப்பன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா நேரத்திலயும் மாற்றங்கள் அது மூலமா தான் வந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சோ கால்ட் எஜுகேட்டட் கிரௌட் தான் ரொம்ப கம்மியா வாக்களிச்சிருக்காங்க. சென்னை தான் இருக்கிறதுல லீஸ்ட். நீங்க தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னா வாக்களிக்கிற சதவீதத்துல இப்ப நம்ம கிடைக்கிற அந்த சான்ஸ் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்கோர்ஸ் நீங்க சொல்ற எல்லா பாயிண்டும் கரெக்ட். நம்ம வந்து அவங்கள அக்கௌண்டபிலிட்டி இருக்கா, நிறைய அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க பட் எதையும் ஃபாலோ பண்றதுல அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த அக்கௌண்டபிலிட்டி தான் நான் சொல்றேன், பப்ளிக் ஃபோரம்ல டெமோக்ரஸியில நம்ம கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு சான்ஸ்ன்றது அந்த ஓட்டிங் பவர். அந்த பவர் நம்ம எவ்வளவு தூரம் யூஸ் பண்றோம்ன்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஓகே சார், நீங்க சொல்றது கரெக்ட். அப்ப ஒவ்வொன்னா போலாம், நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க அப்கோர்ஸ் வி கேன் டிஸ்கஸ். நான் எல்லாருக்குமா நான் சான்ஸ் கிடைக்குமே யோசிச்சேன் சார். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ. வணக்கம். என்ன அப்படின்னா இப்ப என்னோட நான் வந்து ஒரு லேப் டெக்னீஷியன். நான் வந்து என்னுடைய கடமையை கரெக்டா செஞ்சா, இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவனோட ப்ரொஃபஷனை கரெக்டா செஞ்சா, இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள்ல 80% இல்ல ஒரு 90% ஏதோ ஒரு பர்சன்டேஜ் சால்வ் ஆகுமா ஆகாதா? இதுக்கு பொலிட்டீஷியனும் கவர்மெண்ட்டும் தேவையா? அவங்கவுங்க அவங்கவுங்க கடமையை பிரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டர்ல கரெக்டா செய்தாலே எனக்கு தெரிஞ்சு நம்ம மாறணும் அப்படிங்கிறது. இதனுடைய உங்களோட ஒப்பீனியன் சார். இது என்னோட எல்லாமே கரெக்டா செய்யறதுனாலதான் இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது நான் நம்புறேன். நீங்க வந்து 100% இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. இவ்வளவு எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்குல்ல, பாலிடிக்ஸ் ரொம்ப மோசமாயிடுச்சு, கரப்ட் சிஸ்டத்துல இருக்கும், எதுவுமே சரியா இல்ல அப்படின்றீங்க. ஆனா எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. தேர் இஸ் எ சிஸ்டம். நான் நம்புறேன் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல 4 பேர் இருக்காங்க, நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த சொசைட்டி ரன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு கவர்மெண்ட் மாறி வரலாம், எவ்வளவு மோசமான சூழல் இருக்கலாம், ஆனாலும் நம்ம இன்னும் இந்த எல்லா லெவல்லும் நடந்துட்டே இருக்குல்ல. நீங்க அது எப்படி சொல்லலாம்னா, ஊர்ல ஒரு 4 பேர் நல்லவங்க இருந்துட்டே இருப்பாங்க எல்லா காலகட்டத்திலயும். எது சரியா இருக்கோ எது தேவையோ அதை எடுத்து போட்டு செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திட்டே இருக்கிறாங்க. இந்த இது இது எல்லாமே மாற வேண்டியிருக்கு. அந்த அந்த தேடல் இருக்கு நான் நினைக்கிறேன். நிறைய இதை பத்தி பேசுறோம், ஒரு சேஞ்ச் பத்தி பேசுறோம். நான் ரொம்ப அதிகமா கேட்கறது ஃபீல்டுக்கு போற எல்லா நேரங்களிலும் கடந்த 5 வருஷத்துல நான் பாக்குறது கிட்டத்தட்ட. இப்போ நான் ஒரு 23rd வருஷத்துல இருக்கேன் ஜேர்னலிசம் ஃபீல்ட்ல, நிறைய எலெக்ஷன்ஸ் பாத்துட்டேன். இந்த எலெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டேன், கேட்டது நிறைய இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்னா, எங்களுக்கு பிடிச்ச தலைவரோ எங்களுக்கு பிடிச்ச கட்சியோ அல்லது நாம் நாங்க நம்பக்கூடிய ஆட்களோ இல்ல, யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வர்றாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு தேட தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் பாசிட்டிவா பாக்குறேன். ஆனா யாருமே இல்லையா அப்படின்னா யாருகிட்ட இருந்து அதை தொடங்குறது? யாரு நீங்க தேட போறீங்க? நம்ம எப்ப உள்ள வரப்போறோம்? இந்த சிஸ்டத்துக்குள்ள எப்ப வரப்போறோம்? எல்லாருமே யாரோ ஒரு புனிதர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் காப்பாத்திடுவாரு அப்படின்னு ஒதுங்கி நிக்கிற மாதிரி ஒரு சூழலா இருக்கும்னு எனக்கு தோணுது. வணக்கம் சார். வணக்கம். வதந்திகள் எல்லாம் ரொம்ப வேகமா பரப்புறதுல பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு இல்லையா? ஈவன் ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை வதந்தின்னு தெரியும் போது உங்க மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கா அந்த க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு. அதே க்வெஸ்சன் தான் வரலட்சுமிக்கும். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்லாத விஷயங்களை வந்து ரொம்ப தீயா பரப்பும் போது அந்த வதந்தியை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன கேக்குறீங்களா இல்ல பொதுவா ஆர்டிஸ்ட் கேக்குறீங்களா? இல்ல பொதுவா ஜென்ரலா. உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பத்தி இவங்க எல்லாம் ரொம்ப வேகமா பரப்பிடுறாங்க இல்லையா, அதாவது அது இல்லாத விஷயத்த பரப்பும் போது அவங்களோட மனநிலைமை இருக்குங்கிறது அவருக்கான க்வெஸ்சன். அதுவே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது அதே க்வெஸ்சன் தான் உங்களுக்கும். நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருக்கு நிச்சயமா அந்த இடத்துல தான் கிரெடிபிலிட்டி ரொம்ப அவசியம். ஒரு செய்தி ஊடகங்கள்ல நீங்க வந்து சமூக வலைதளங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு தாக்கம் உண்டாக்குற ஒரு இடத்துல எங்க டிஃபர் ஆகிறோம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியானா, நமக்கு ஒரு எடிட்டோரியல் இருக்கு, நம்ம சொல்ற செய்தி சரியா இருக்கும்னு நம்பக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்ப ஒரு செய்தியை ரொம்ப சரியா சொல்லணும்ன்றதுல மாற்றுக்கருத்தே இல்ல. தவறாச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பையும் நாங்க தான் எடுத்தாகணும். அது எங்க நிக்குது நான் நம்புறேன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய விஷயத்துல நான் யாரையும் குறை சொல்ல சொல்ல, இந்த செய்தி வந்து எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட ஓபன் சீக்ரெட்டா இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்க சொல்லக்கூடிய நண்பரும் நானும் தான் முதல் நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம். முதல் நாள் நைட்டு இந்த செய்தி அவங்களுடைய மறைவு செய்தி அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு என்னென்ன நடந்தது அப்படிங்கறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நான் ஓப்பனா இப்போ பேசுறதுக்கான சூழல் இல்லைனாலும் அந்த செய்தியில நாங்க பொறுமை காத்துட்டுதான் இருந்தோம். அபிஷியல் டிக்ளரேஷன் வர வரைக்கும் நிச்சயமா இதுல நம்ம அவசரப்பட முடியாதுன்னு நான் 2-3 உதாரணங்கள் சொல்ல முடியும். அனிதா மரணம் வந்து இங்க எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம். நீட்ல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த செய்தி முதல்ல எங்களுக்கு தான் கிடைச்சது. எங்களோட அரியலூர் செய்தியாளர் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நான் வெயிட் பண்ணோம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா மல்டிபிள் சோர்ஸ்லயும் நம்ம வந்து ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும், அதோட வலி ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிறதுனால காத்திருந்தோம். நிறைய நிகழ்வுகள் இருக்கு. ஆனா தவறே நடக்கலையானா நிச்சயம் தவறுகளும் நடக்குது. அது எங்க நடக்குதுன்னா இந்த
காம்படிட்டிவா நான் ஏதோ ஒண்ணு பண்ணிடுறேன், முதல்ல கொடுத்துறேன் அப்படிங்கறதுல வர்ற பிரச்சனை. முதல்ல கொடுக்கறத விட சரியா கொடுக்கணுங்கிற தேவை இன்னைக்கு இருக்கு. அந்த நெருக்கடியும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும்போது இண்டிபெண்டன்ட் சேனல் நிறைய இருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து வி ஹாவ் லோட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சேனல்ஸ், நான் பொலிட்டிக்கலா இருக்கிற சேனல்ஸ். அப்போ அந்த இடத்துல யார் ரொம்ப சரியா கொடுக்குறாங்கன்றது ஆடியன்ஸ் பாக்குறாங்க. உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேர் லாங் டைம்ல தான் அந்த கிரெடிபிலிட்டி வரும். இமீடியட்டா நான் இன்னைக்கு பரபரப்புக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா அது இமீடியட்டா தப்புன்றது அடுத்த ஹாஃப் அன் அவர்ல தெரிஞ்சிருது. அங்கேயே என்னோட 8 இயர்ஸ் அந்த ஜேர்னி முடிஞ்சிடும். சேனலோட 8 வருஷம் கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, அதை சார்ந்துதான் நடக்கிறோம். ஆனா அதை தாண்டி சில சில தவறுகள் நடக்குது. நிச்சயமா அந்த தவறு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த தவறே இல்லாம பண்ணணுன்றதா 100% மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா நம்மளோட ரோலா இருக்கணும். அதுல நான் உங்களோட உடன்படுறேன், அதுல மாற்று கருத்தே இல்லை எனக்கு. சார் சொல்லிட்டாரு, பட் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா சேம் திங் தான். அவங்களுக்கு ஒரு ஐ மீன் மேபி சார் சேனல் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் இருக்கலாம், பட் பல பேர் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நியூஸ் அவங்க கையில கடிச்சா அது உண்மையா கூட இருக்காது. இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா எனக்கு 4 கல்யாணம் ஆயிடுச்சு, 4 வாட்டி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, குழந்தையும் பத்துக்கலாம் நியூஸ் தகுந்தபடி. ஆனா எந்த சேனலும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு வந்து சாரின்னு சொல்ல மாட்டாங்க. சார் சொல்ற மாதிரி அவங்க வந்து எது சாரி தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன நடக்குதோ அவங்க அவங்க எழுதிதான் இருப்பாங்க. நாங்க வந்து அதுக்கு வந்து ஒன்னு வி ஹாவ் டூ வேஸ். சில பேர் வந்து ரியாக்ட் பண்ணி அதை பத்தி ஏதாச்சும் பேசுவாங்க, சில பேர் வந்து இக்னோர் பண்ணி அதை கண்டுக்கவே மாட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தேர்தல வந்து பொதுவா ஊடகங்கள் இல்ல அப்படின்ற ஒரு இது இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வந்து எவ்வளவு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தீங்க. இந்த தேர்தலில் கலந்துக்காத ரஜினிகாந்துக்கு நிறைய ப்ரொஜெக்ஷன் கொடுத்தீங்க. ஆனா நாம் தமிழர் சீமான் வந்து அது வெளிப்படையாவே கேட்டாரு, எந்த ஒரு ஊடகமும் எனக்கு வந்து நீங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இந்த பாகுபாடு? ஒரு ஊடகம்னா நீங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேர்தல் இந்த இதுக்கு ஒரு ஜெனரசிட்டி இருக்கணும் இல்லையா? ஏன் இல்ல? செகண்ட் க்வெஸ்சன் வந்து நீங்க டிபேட் பண்றீங்க இல்லையா, நேர்பட பேசு நிறைய சேனல்ஸ்ல நிறைய டிபேட்ஸ் இருக்கு. ஒரே ஆளுங்க தான் எல்லா டிபேட்லயுமே வராங்க. இவங்க எல்லாம் வந்து பணம் கொடுத்து மாசம் மாசம் சம்பளத்துக்கு வராங்களா, இல்ல உண்மையாலுமே இவங்க எல்லாம் சமூக ஆர்வலர்கள் தானா? ரெண்டு கேள்வி இருக்கு. வரலட்சுமி மேடம் ஒரு கேள்வி இருக்கு, விவசாயிகளுக்கு பெண்களை வந்து எங்க தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும்னு நினைக்கிறோம். அதனால பெண்கள் தினம் நாங்க கொண்டாடுறோம் சிறப்பா. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அது வந்து நீங்க டெய்லி கொண்டாடணும். இல்ல தமிழர்கள் தினம் நான் டெய்லி கொண்டாடலையே, தமிழர்கள் ஒரு தினம். நான் சொல்றது பெண்கள். பெண்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, பெண்கள் வந்து ஒரு விவசாயி கிடையாது. பெண்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு விட பாதியில ஒரு பாப்புலேஷன்ல வந்து அவங்க பாதி இருக்காங்க. நீங்க நடத்தலாம் அது அங்க வந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க இங்கிருந்துமே அதுக்காக போராடுறோம். ஏன்னா நாங்களே வந்து அங்க அதுதான் போராடிட்டு இருக்கோம். அங்க வந்து ரேப்போட இது கேஸ் ஸ்டேஷன் தான் சூப்பரா இருக்கும், பட் தர மாட்டேங்காங்க. இந்தியால ஹியூமன் ரைட்ஸ் ஒன்று இருக்கு, அதை நாங்க எப்படியாச்சும் கொண்டாடுவோம் ரூல்ஸ்ல. சோ யூ ஆர் சிட்டிங் இன் எ வெரி வெரி லக்கி கண்ட்ரி. அன்ஃபோர்ச்சுனேட்லி வி ஆர் நாட் லைக் தட். நம்மள லக்கி கண்ட்ரி தான் மேடம், இந்தியா மாதிரி வராது மேடம். சார் அவரோட கேள்விக்கு இன்னும் முடிக்கல. அவர் ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. நாம் தமிழர் வந்து நீங்க தொடர்ந்து தொலைக்காட்சிகளை பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. குறைஞ்சபட்சம் நான் வந்து புதிய தலைமுறைக்கு நான் எடுத்துக்கிறேன், அக்கௌண்டபிள் எடுத்துட்டு நான் அதுக்கான பதில் சொல்ல முடியும். ஏன்னா ஐ எம் ஹெடிங் தி சேனல்ங்க போது இந்த பரப்புரை முழுக்க நான் எல்லாரையுமே கவர் பண்ணிருக்கேன். முதல் நேர்காணல் நான் தான் பண்ணேன், எதிர்கட்சி தலைவர்ல தொடங்கி. அடுத்ததா யார்கிட்ட பண்ணேன்? ஃபர்ஸ்ட் திரு ஸ்டாலினுடைய நேர்காணல் இருந்துச்சு, அதுக்கு அடுத்த நேர்காணல் யாரோடது? நீங்க சேனல்ல பாத்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய என்ன பிரச்சனை வருதுன்னா, நிறைய நண்பர்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல யாராவது சொல்ல கேட்டு அல்லது வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒண்ணு வந்து அல்லது நமக்கு பிடிச்ச விஷயத்துல இருந்து யாராவது ஒண்ணு சொன்னதுல இருந்து ஒரு கருத்து இருக்கு, அதுல நான் முரண்படுறேன். அப்புறம் இந்த டோட்டலா இந்த ஒரு நேர்பட பேசு லாஸ்ட் 1 மந்த்ல நடந்ததோ அல்லது அக்னி பரீட்சையிலயோ எவ்வளவு ஸ்பேஸ் அவங்களுக்கானது இருக்குன்றதையும் பாருங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இந்த மேடையில கூட சொல்றேன், நான் ஒரு ஒப்பீனியன் போட்டேன்.
எல்லா நேரத்திலயும் ஜேர்னலிஸ்ட் தான், ஆஃப் கோர்ஸ் நான் மறக்கவே இல்ல, 24/7 ஐ அம் எ ஜேர்னலிஸ்ட். நான் ட்விட்டர்ல என்னுடைய தனிப்பட்ட அக்கவுண்ட்ல ஒரு கருத்து சொல்றேன், எனக்கு கிடைச்ச ஒரு அப்சர்வேஷன். சென்னை மாதிரியான நகர்ப்புறங்கள்ல டார்ச் லைட்டுக்கு வாக்களித்ததாக நிறைய பேர் சொல்ல கேட்டேன். இது ஒரு மெசேஜ், இட்ஸ் அன் அப்சர்வேஷன் ஃப்ரம் எ ஜேர்னலிஸ்ட். இது சரியா இருக்கா தப்பா இருக்கா எல்லாம் May 23rd நீங்க பார்க்க போறீங்க. இம்மிடியேட்டா அதுக்கான ரெஸ்பான்ஸ்ல நீ ஏன் நாம் தமிழரை சொல்லல அப்படின்னு ஏன் கம்பாரிசன்ல வரீங்க, நான் அதை பத்தி வேற ஒரு இடத்துல பேசியிருக்கேன். இங்கதான் சிக்கல் வருதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் நீங்க வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கிறீங்க, நீங்க கம்பேர் பண்ணிட்டு இது ஏன் சொல்லல அப்படின்னு சொல்றீங்க. நான் உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் காணாது. ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன கேட்டீங்க, அரசியல் கட்சியில இருந்து அவங்க டெபியூட் பண்றாங்க யாருக்கும், அப்கோர்ஸ் அதுல ஹானரோரியம் கொடுக்கறது புதிய தலைமுறை மட்டும் கொடுக்குது, கட்சிகளுக்கு யாருக்கும் கொடுக்கறதில்ல, கட்சியில இருந்து அந்த எந்த ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ்க்கும் நாங்க தரதில்ல, ஜேர்னலிஸ்டுக்கு தரோம் அண்ட் அனலிஸ்ட்னு வரவங்களுக்கு தரோம். மற்றபடி பாலிட்டிஷியன்ஸ் அந்தந்த கட்சி வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க, இவங்களா தான் பேச்சாளர்கள் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், இவங்கள இருந்து நீங்க கூப்பிட்டுக்கோங்க. அதனால சில நேரங்களில் தவிர்க்கவே முடியாம சில கேரக்டர்ஸை கூப்பிட வேண்டியிருக்கும், உங்களுக்கு எல்லாம் பொறுமை தாங்காம இருக்கும். எங்கிட்டே நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்களை ஏங்க அடிக்கடி ரிப்பீட் பண்றீங்கன்னு, எங்களுக்கே முடியாது சில நேரத்தில், ரொம்ப தவிர்க்க முடியாது. பட் ஆனா அந்த பார்ட்டியோட ரெப்ரஸன்டேஷன் இல்லாம நம்ம பேச முடியாதுன்றதுனால சில நாட்கள் அது நடந்துருது. இல்ல அரசியல் அவங்க சொன்னா பரவாயில்ல, பொருளாதார ஆலோசகமும் அவங்கதான் சொல்றாங்க, நிதி எல்லாமே அவங்க தான் வராங்கன்ற போது தான் நம்மளுக்கு பொறுத்துக்க முடியல. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அதை இன்னும் உடைச்சு பேசணும்னா எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க, அதுக்கான ஒரு தொடக்கம் இருக்கு, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். நன்றி சார், நன்றி. மேம் மேம் உங்களுக்கு ஒரு கேள்வி. யூ லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல், நீங்க ரொம்ப நல்ல நடிகை, எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். எனக்கு ஒரு பியூட்டி டிப் கொடுங்க. நான் ரொம்ப தப்பான ஆள் கிட்ட கேட்டிருக்கீங்க பியூட்டி டிப். என்ன பியூட்டி ஆகுறது இங்க இருக்காரு இல்லங்க, ரமேஷன் இல்லங்க, இவர் தான், இவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா எனக்கு மேக்கப் போடுறது அவர் தான், எனக்கு சத்தியமா பியூட்டி டிப் எல்லாம் இல்ல. ஆண்டவ புண்ணியத்துல வந்து அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் அழகா இருக்க, எனக்கு கொஞ்சம் லைட்டா அப்படியே நேச்சுரலாவே வந்துருச்சு. No, beauty tip is only thing is, வேற யாரும் பார்த்து நீங்க பியூட்டி கத்துக்க தேவையில்ல, உங்களுக்கு நீங்களே பியூட்டிஃபுல் இருந்தாலே போதும். And I think anything is being natural is the best way to do it. எனக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்கு, வரலட்சுமி ஏன் பியூட்டி அப்படின்னா, her boldness is beauty. என்னோட அப்சர்வேஷன் as a journalist. ஹலோ ஹலோ, நான் ஒரு கேள்வி கேக்குறேன் மேம். Since it's regarding beauty, of recent days நான் பாக்குறேன் உங்களை, you have seemed to have lost weight. So can you give me a weight loss tip? How you lost weight? Thank you for bringing up this topic. எனக்கு ஒரு பிடிக்காத டாபிக் வந்து இந்த weight loss. நீங்க குண்டா இருக்கீங்க, ஒல்லியா இருக்கீங்க, நட்டா இருக்கீங்க, குட்டியா இருக்கீங்க, இந்த கேள்வியை வந்து first of all தயவுசெய்து எல்லாரும் நிப்பாட்டிடுங்க ப்ளீஸ். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு பாடி இருக்கு. நான் வந்து உங்களை மாதிரி இருக்க முடியாது, நீங்க வந்து என்ன மாதிரி இருக்க முடியாது. ஹீரோயின்ஸ் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாம் ஒல்லியா இருக்கணும்னா அது எதுக்கு, அப்படி எதுக்கு மத்த ஹீரோயின்ஸ் எல்லாம் பண்றாங்க வேலை. சோ லூசிங் வெயிட் சுட் பி ஒன்லி ஃபார் யுவர் ஹெல்த் ரீசன் தவிர, இந்த வந்து இந்த ஹீரோயின் இவ்வளவு அழகா இருக்காங்க அதனால அப்படி ஆகணும் தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணுங்க அப்படி. ஆல் தி சில்ட்ரன் ஹியர், இவன் இஃப் யூ ஆர் ஃபேட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே டு பி ஃபேட். டோன்ட் லெட் எனிபடி டெல் யூ தட் யூ ஆர் அக்லி, யூ ஆர் பியூட்டிஃபுல் ஜஸ்ட் தி வே யூ ஆர். ஹலோ, ஓகே, வணக்கம். ஒரு மைக் வாங்கிட்டு அப்படியே அங்க இருக்கு. வணக்கம் மேடம், இந்த கேள்வி வந்து உங்களுக்கும் மேடத்துக்கும், ஓகேங்களா? நீங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பத்திரிகை துறையா இருந்தாலும் அரசியல் துறையா இருந்தாலும் சினிமா துறையா இருந்தாலும் வர்றப்ப, நான் கிராமத்துல இருந்து வந்தேன், நான் ஏழையா பிறந்தேன், எனக்கு படிக்க வைக்கல, எனக்கு வசதி இல்லைன்னு வர்றீங்க. அப்ப மக்களோட மக்களா ஒன்றி இருக்கீங்க, உங்களுடைய ஸ்பேஸ் எப்படி உயருதோ மேல, அதன் பிறகு வந்து மக்களையும் நீங்க கண்டுக்கிறது இல்ல, அதே மாதிரி மக்களுடைய ஸ்பேஸ் குறைகளை தீர்த்து வைக்கிறதே இல்ல. அதுக்கு ஏதாவது வந்து உங்கள்ட்ட தீர்வு இருந்தா சொல்லுங்க. நன்றி. மக்கள் ஏசிக்கிறாங்க யார் நான் மறந்துனா, அப்புறம் நாம் சேஃப் சக்திங்கிற ஃபவுண்டேஷன் வந்து அதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கோம். அது மக்கள் தானே, லேடிஸ் மக்கள் இல்லையா? ஐயோ, லேடிஸ் பார்த்து நீங்க மக்கள் இல்லைன்னு சொல்றீங்க. லேடிஸா உங்க வீட்டுல ராஜாங்க, உங்களுக்கு சோப்பா சாப்பாடு கிடைக்காது நைட்ல.
மக்களை மறந்தீங்கன்னா இஸ் எ ஜர்னலிஸ்ட் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் தி பீப்பிள்ங்க. ஹி இஸ் லைக் கோயிங் இன்டர்வியூங் பீப்பிள். இல்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பா இருக்கு. ஓகே. ஹலோ. ஓகே சார், உங்க கேள்வி முடிஞ்சு சார். போறீங்க சார். நான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சுச்சு. இது ஆனா இந்த க்வெஸ்சன் வந்து நீங்க எங்க கேட்கலாம்னா, பாலிட்டிஷியன் சொல்றாங்கல்ல, நான் வந்து உங்களுக்காக உழைக்கிறேன், 24 மணி நேரம் உழைக்கிறேன், உங்களுக்காக நான் வந்து அதிகாரத்துக்கு வர்றேன், வந்து எல்லாம் பண்றேன். நாங்க வந்து அதிகாரத்தில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். என்ன லெவலுக்கு முடியுதோ அதை செய்யறோம். அப்புறம் என்னோட கெரியர்ல நான் அடுத்த லெவல் போறது, அல்லது வரலட்சுமி அவங்க கெரியர்ல அடுத்த லெவல் போறது, எல்லாமே அவங்கவுங்களோட கமிட்மெண்ட்ல, அவங்கவுங்களோட கான்ட்ரிபியூஷன்ல எவ்வளவு தூரம் வேலை பண்றோமோ அதுலதான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியுமே தவிர, அது வந்து பர்சனலா நம்ம பண்ற விஷயம். அதை தாண்டி நீங்க கேட்கிற எக்கனாமிக் ஸ்டேட்டஸோ மற்ற விஷயங்களோ, பவர் சென்டருக்கு யார் வர்றாங்களோ அதுக்கான கேள்வி அது. பவர்ல வர்றவங்கள்ட்ட கேட்போம் அந்த கேள்வி. வணக்கம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, தெளிந்த ஞான செருக்கு, பாரதி கண்ட புதுமை பெண்ணு வரலட்சுமி அவர்களே வருக. உங்ககிட்ட ஆஸ் எ விமன் வந்து உங்களோட கோல் என்னன்னு கேட்டா திட்டுவீங்க திரும்ப. சோ ஆஸ் எ ஹியூமன் பீயிங், வாட் இஸ் யுவர் கோல்? As a human being, like I said, first of all, I think romba mukkiyamaana vishayam undu, we need to respect one another. Adha first romba or mukkiyamaana vishayam. Because ipo indha naatla neenga pala vishayam paakumbodhu, bombing, whether you say it's gang rape or so many things, we are forgetting that we have to respect another human being. Adhuve pochu. So as a role of a human being, I said first we need to start to teach people how to respect another person. That is very, very important. Because இப்ப காலகட்டத்தில் நீங்க நியூஸ் எல்லாம் படிக்கும் போது நியூஸ் பேப்பரே திறக்கிறது இல்லை. பிகாஸ் அது திறந்தாலே ஒன்லி பேட் நியூஸ் தான் இருக்கு, குட் நியூஸ் ஒரு விஷயமே இருக்காது. ஸோ அதுக்காக வந்து அட்லீஸ்ட் நம்ம அடுத்த ஜென்ரேஷனாவது கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். ஐ எம் ஒன்லி கோயிங் பிளேஸ் டு பிளேஸ் டெலிங் பீப்பிள் டு டீச் தியர் சில்ட்ரன் ஹவு டு ரெஸ்பெக்ட் ஒன் அதர். தட்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறையில் இப்ப நம்ம ஆசிய நேட்ல இப்ப மலையாளத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் இப்போ அவங்க வந்து ஆசிய நெட்டில் ஃபுல்லாக கல்ப் நியூஸ் போடுறாங்க ஃபுல்லாக. இப்போ நீங்கள் கம்மியாக தான் சொல்கிறீங்க, எப்போது நியூஸை சொல்லுவீங்க அவ்வளோதான். தனியாக அதே மாதிரி ஆசிய நெட் மாதிரி ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க? நீங்கள் புதிய நல்ல சஜஷன், கல்ப் நியூஸ் நல்ல சஜஷன், கட்டாயமாக யோசிக்கிறோம் சார். சார் கட்டாயமா யோசிக்கிறோம், ரெகுலராக அதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண, டைம் ஸ்லாட் ஒதுக்கலாமான்னு பார்க்குறேன் நிச்சயமா. அடுத்தபடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன் அண்ணன் அவருக்கு வந்து நீங்க வந்து வளர்ந்து வர்ற ஒரு தலைவரை நீங்க அவருடைய புகழ்ச்சியான செய்திகளை சரியா சொல்றது கிடையாது, பேட் நியூஸ் பட்டன் போட்டிருக்கீங்க சார். என்ன நீங்க அந்த சர்வே முடிவுல இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவருக்கே அந்த சிக்கல் இல்ல. நிறைய நேரங்கள்ல அவரோட நான் 3 இன்டர்வியூ பண்ணிருக்கேன் அவரை, திரு டிடிவி தினகரனுடையும். அப்புறம் டே டு டே பேசிஸ்ல அவரோட செய்தி வராத நாளே இல்லைன்னு எனக்கு நினைக்கிறேன். எங்களோட லைவ்ல பெரும்பாலும் அவர் இல்லாத நாள் இருக்காது. பல நாள் அவர் என் பேரை சொல்லியே பேசியிருக்கிறாரு. எல்லா நண்பர்களுக்கும் இங்க கட்சி சார்ந்து அல்லது கொள்கை சார்ந்து கருத்தியல் சார்ந்து இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்ன சிக்கல் இருக்குன்னா, நமக்கு மட்டுமே செய்தி இருக்கணும், செய்தி ஊடகம் நம்மளதாக மட்டுமே இருக்கணும்னு நம்புறீங்க. எல்லாருக்குமானதாக இருக்கணும் அப்படிங்கிற தேவையும் இருக்கு. அதையும் சேர்த்து உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். எல்லாருடைய செய்தியும் கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். எஸ் எஸ் கொடுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். நம்ம தொலைக்காட்சி எல்லாமே மீடியா வந்து ஒரு ஒரு பிரச்சனைகளையும் வந்து அனலைசிஸ் பண்ணுறதுல முதல் தரத்தில் இருக்கிறாங்க. ஒரு விஷயம் வருது அப்படின்னாக்க உடனே நம்ம சொல்கிறோம், ஒரு ஊழலாக இருக்கட்டும், பல பிரச்சனைகள் எதுவும் நான் சொல்ல விரும்பலை, அதை வந்து உடனே சொல்கிறோம். அடுத்த பிரச்சனை வரும்போது இதை அப்படியே விட்டுடுறோம், அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. மீடியா வந்து அதை செய்யலாம், இந்த இன்ன டேட்டில் என்னென்னது நடந்தது, இதோட சொல்யூஷன் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத எந்த மீடியாவுமே செய்யறது இல்ல. அதை ஏன் சார் ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து செய்யக்கூடாது? பிரச்சனை எங்கன்னா வந்து மீடியா கிட்ட இல்ல, பிரச்சனை வந்து நம்ம கிட்டதான். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணா அதுவே நம்ம மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடுறோம். சோ அவங்களும் அதான் பண்ணுவாங்க. நம்ம எப்போ அதை ஸ்டாப் பண்ணி ஒரு கேள்வி கேட்டு அது பண்றோமோ அப்பதான் வந்து அவங்களும் மாறும். பிகாஸ் தே ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆர் சொசைட்டி. நம்ம வந்து எப்பயும் ஒரு வாட்ஸ்அப் சார் சொன்ன மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணுவோம், எல்லாரும் அது பரபரப்பா பார்ப்பீங்க, கடைசி அடுத்த 10 நிமிஷத்துல வேற வாட்ஸ்அப் போயிடுவீங்க. So that's the point. நம்ம எப்போ மாறுவோம், they also part of the same society. So I think that's why இன்னொரு பக்கம் உங்களோட question other side of ஒரு criticism எங்க மேல வருது என்ன இருக்கு தெரியுமா? லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நீங்க தாங்க பிரச்சனை, சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. விவசாயி டெல்லியில போய் போறான்னா 100 நாள் லைவ் போடுறீங்க,
இந்த பக்கம் ஹைட்ரோ கார்பனுக்கு 100 நாள் லைஃப் போடுறீங்க, எல்லா போராட்டத்தையும் நீங்க தான் தூண்டுறீங்கன்றாங்க. நான் அந்த விமர்சனத்தை எடுத்துக்கல, எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியது அவசியம், அதை நான் வந்து பெருமையாவே நான் எடுத்துக்கிறேன். ஆமாங்க, இதுதான் சொல்றோம், மக்கள் பிரச்சனையை சொல்ல வேண்டியது அவசியம் இருக்கு, அதுக்காக நீங்க விமர்சித்தா விமர்சித்தீங்கன்னு சொல்றோம். அதர் சைடும் சொல்றேன், உங்களோட அதர் சைட்ல இருந்து அப்படியான விமர்சனமும் வருதுன்றேன். வணக்கம் சார். ஜெயலலிதா மேம் இருந்தப்ப யாருமே அரசியலுக்கு வர இவ்வளவு கட்சிகள் வரல, இப்ப வந்தப்ப இவ்வளவு கட்சிகள் வருதுன்னா ஒண்ணு வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வராங்களா, இல்ல ஜெயலலிதா மேம்க்கு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்களா? வெற்றிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்ப எல்லாரும் நம்புறாங்க. அப்கோர்ஸ் நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸா இருக்கிற அல்லது அவங்களோட சிம்பத்தைசரா இருக்கிற ஒரு ஓட் ஷேர் இருக்கு, அந்த ஓட் ஷேரை எடுத்துட்டு போறதுக்கான லீடர்ஷிப் இல்ல, நம்ம அந்த ஸ்பேஸை ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்திருக்கு. புதுசா வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கட்சிகளுக்கும் சரி, நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்த ஸ்பேஸ் எடுக்க முயற்சிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் முடிவுகள் அதுல வந்து யூனிக்கா அவங்களோட ஃபாலோவர்ஷிப் யார்கிட்ட போறாங்கன்றத ஒரு ப்ரூவ் பண்றதாக இருக்கலாம். அவங்க இல்லாததுனால அந்த ஸ்பேஸ் ஃபில் அப் பண்ணும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு, அதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். பயம் அப்படின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. நாம் தமிழர்லாம் 2004 அவர் களத்துல வந்துட்டாரு, அல்லது மற்ற எல்லாருமே விஜயகாந்த் வந்து ரொம்ப ரெண்டு பேரும் ஆக்டிவா இருந்தப்ப வந்தவர், ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸா வந்தவர். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவரோட ஹெல்த் சரியா இல்ல, இல்லைன்னா அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸா இருந்திருக்க முடியும் கட்டாயமா. சார் வணக்கம். சார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு உங்க டெலிவிஷன்ல பொதுவா தமிழகத்தில் உள்ள அனைத்து சேனல்கள்லயும் வந்திருக்கு. நீங்க குவைத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஐஎஃப்எல் சார்பா 19 உங்களுடைய மனசாட்சிக்கு வயந்து உண்மையான ஒரு கருத்து கணிப்பு இங்க நீங்க சொல்லுங்க, நாங்க எதிர்பார்க்கிறோம். நான் தொடக்கத்திலே சொன்னேன், இன்னும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அப்படியே இருக்கு, 19 வரைக்கும் நம்ம வந்து எந்த முடிவும் சொல்லக்கூடாது. புதிய தலைமுறை சார், ஹலோ வணக்கம். கேள்வி, புதிய தலைமுறை கார்த்திகேய செல்வனுக்கும் சகோதரி வரலட்சுமி அவர்களுக்கும் குவைத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது புதிய தலைமுறைக்கு குவைத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னா, கராபி நேஷனல் பிரச்சனை விஷயமாக அதிகமாக இந்திய அரசுக்கு கொண்டு சென்ற அந்த புதிய தலைமுறையை இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுகிறோம். நானும் ஒரு ஜெர்னலிஸ்ட் தான், உங்ககிட்ட என்ன கேள்வினா, அரசியல்வாதிகளிடம் நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதனால் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் பாதிப்புகளும் அதன் பின்பு ஏதாவது வந்திருக்கின்றதா? இன்னொரு கேள்வி என்னன்னா, வெளிநாட்டில் வந்து வாழக்கூடிய தமிழர்கள், அதாவது நீங்க வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட இங்க வந்து ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்க செய்தி வந்தது, இது மாதிரியான பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்காக வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தனிநல அமைச்சகமும் நல வாரியமும் வேணும், அதற்காக நீங்கள் அரசியல்வாதிகளிடம் இனிமே நீங்க நேர்காணல் காணும் பொழுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்காக நீங்க வலியுறுத்தணும் இந்த நேரத்தில் கேட்கிறோம். நன்றி. புதிய தலைமுறை மீது நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றி, அதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சும் நான் நினைக்கிறேன், அந்த நம்பிக்கையை கொண்டு போறது அடுத்தடுத்த கட்டத்துல. இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, அந்த நேர்காணல்கள்ல வெளியுறவுத்துறை அமைச்சகம் செஞ்சுட்டு இருக்கு, நம்ம நிச்சயமா நீங்க சொன்ன சஜஷன் நான் கேட்கிறேன். நேர்காணல்களை பொறுத்த வரைக்கும் 2 நான் வந்து ரீகால் பண்ணலாம். பெருசா அச்சுறுத்தல்கள் இருக்கா அல்லது த்ரெட்ஸ் இருக்கா அப்படின்றீங்க, சமீப காலங்கள்ல அல்லது சமீப வருடங்கள்ல அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணல. மேபி ட்ரால் பண்ணுவாங்க, சோசியல் மீடியால நிறைய ட்ராலிங் இருக்கும், அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். பப்ளிக் லைஃப்ல ரொம்ப திக் ஸ்கின் ரொம்ப வேணும்னுவாங்க, அதுக்கெல்லாம் பழகிட்டேன் நான், அதனால இந்த விஜுவல் மீடியா வந்ததுக்கு பிறகு சொல்றேன். 2 சம்பவம் சொல்லலாம். ஒன்னு வந்து ஜெயலலிதா அவர்களோட நடந்தது, அப்ப நான் விவசித்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஒரு அவங்களோட இன்டர்னல் மீட்டிங், ஒரு எம்பிஸோட அப்போ 14 எம்பிக்கள் மட்டும் தாங்க, 2013 14 எலெக்ஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் செஷன், பார்லிமெண்டரி செஷனுக்கு முன்னாடி அவங்க ஆர்கனைஸ் பண்ற மீட்டிங், அவங்க இன்டர்னலா ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. அப்போ ஷி வாஸ் கிவிங் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த எம்பிஸ், அந்த 14 பேருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க அந்த மீட்டிங்ல 20 என்ன பேசினாங்கன்றத நெக்ஸ்ட் டே நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். நார்மலா ஒரு 20% மாத்தியாவது எழுதுவோம், அன்னைக்கு ரொம்ப உணர்ச்சப்பட்டு 100% அவங்க என்ன பேசினாங்களோ அதை எக்ஸாக்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இமீடியட்டா ஷி ஹஸ் சம்மண்ட் ஆல்மோஸ்ட் 18 சீனியர் லீடர்ஸ் ஃப்ரம் த பார்ட்டி, இன்க்ளூடிங் இப்ப ஃபார்மர் மினிஸ்டர் இருக்கிறவர் வரைக்கும் எல்லாரையும் சம்மன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய ஒரு அந்த டைம்ல என்னன்னா, ஏடிஎம்கேல எனக்கு ஒரு ஆக்சஸ் ரொம்ப கட்டான மாதிரி ஒரு ஃபீல், ஒரு 3 வந்து யாருமே எங்கூட பேசுறதுக்கு தயங்கினாங்க, எல்லாமே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு 6 அப்புறம் அசம்பிளில ஒரு
ஷி வாஸ் இன் அ குட் மூட். அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க சம்மன் பண்ண அல்லது விசாரிச்ச யாருமே அதுல சம்மந்தம் இல்லை மேம், நீங்க தப்பான ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருந்தீங்க அப்படின்னு. ஷி செட் நோ நோ, எனக்கு தெரியும் உங்களோட சோர்ஸ் இவங்க யாரும் இல்லைன்னு தெரியும் எனக்கு, அண்ட் யூ டிட் யுவர் ஜாப், எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. பட் ஐ வாண்டட் டு கன்வே அ ஸ்ட்ராங் மெசேஜ் டு மை பார்ட்டி மேன், இந்த மாதிரி மீடியாவில் நியூஸ் வர்றதுங்கிறத நான் இந்த ஆக்ஷன் மூலமாக அவங்கள வந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் கேக் ஆர்டர் மாதிரி தான் அது இருந்துச்சு. பட் ஷீ டுக் இட் இன் அ ரைட் வே. எங்களுக்கு அப்போ நிறைய ரிஜாயின்டர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, கேசஸ் இருந்திருக்கு. பட் அது எல்லாமே என்னன்னா, நான் லாஸ்ட் 20 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சு டெஃபமேஷன் கேசஸ் லெவலில் மாறிட்டாங்க, கொஞ்சம் அந்த லெவலில் மாறியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய எதிர்ப்பு இருக்குது. ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம்ல என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹலோ, வணக்கம் சார். சார், இப்போ கேள்வி சார். சார், பொள்ளாச்சியில வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, அது வந்து அதுக்கு பிறகு வந்து அதை வந்து மக்கள் பரவாயில்ல பேசப்பட்டாங்க. அதன் பிறகு வந்து இப்போ தேர்தல் வந்தது, அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி ஒவ்வொரு செய்திகளை வந்து அதை வந்து மறைக்கப்பட்டு நான் சார் இங்க பாருங்க. ஓகே ஓகே ஃபைன் சார். அந்த செய்திகளை வந்து மறைக்கப்படுறாங்க, அது வந்து நிர்வாகமாக மறைக்கப்படுறாங்களா, மக்கள் மறந்துடுறாங்க. ஒரு செய்தி வந்து அடுத்த செய்தி வருது, உடனே அதை மறந்துடுறாங்க. அதை நீங்க ஏன் புதுப்பிக்க கூடாது? நீங்களும் அதை அப்படியே அமைதியாக விட்டுறீங்க, என்ன காரணம்? அப்புறம் மேடம் உங்ககிட்ட ஒன்று சொன்னோம், நீங்க வந்து பெண் பிள்ளைகளை வந்து டச் பண்றது பேட் டச் குட் டச் கற்றுக் சொன்னீங்க. அதை விட என்னுடைய ஒரு குறிக்கோள், டச் பண்றது தப்புன்னு சொல்லி கொடுத்து நல்லா நினைக்கிறேன். நீங்க தான் சொல்றீங்க. தேங்க்யூ. நோ, பிகாஸ் டச் பண்ணே தப்பு சொன்னா அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா கூட தப்பாயிடும். அப்படி இல்ல, மூணாவது நபர் தெரிஞ்சிருக்கு. குழந்தைங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணோம். இத சொன்னா அம்மா திட்டுவாங்களோ அப்பா திட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு இடம் அவங்களுக்கு ஒரு மைண்ட் பிளாக் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலான இந்த அபியூஸ் நான் பார்த்த என்னுடைய ரிப்போர்ட்டிங்ல, நான் கிரைம் வந்து ஒரு 15 இயர்ஸ் கிரைம் ரிப்போர்ட்டிங் பார்த்தேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், பல நேரங்கள்ல ரொம்ப க்ளோஸ் ஆக்சஸ்ல இருக்கவங்கள்ட்ட தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அப்போ குழந்தைங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க அப்பா ரொம்ப மதிக்கிற இடத்துல இருக்கிறவராச்சே, அம்மா ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு இடத்துல இருக்கிறவங்களாச்சே, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், நம்ம சொன்னா நம்மளை திட்டுவாங்களோ அல்லது நம்ப மாட்டாங்களோன்ற ஒரு அந்த பொள்ளாச்சி விஷயத்துல ஐ டு அக்ரி வித் யூ. தொடர்ந்து அது போயிட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன்ல நாங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மேபி அது பொலிட்டிக்கலா ரொம்ப பெருசா ஹைலைட் ஆகல, ஏன்னா அதுல என்ன ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா, அதை இஷ்யூ ஆக்காம அன்பார்ச்சுனேட்லி அது எலெக்ஷன் டைம்ன்றதுனால ரொம்ப பொலிட்டிசைஸ் ஆச்சு. நான் அதிலிருந்து விலக்கி அந்த விஷயத்தை பார்க்கணும்னு நினைச்சேன். இதை யாரும் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காகவோ அல்லது பொலிட்டிக்கலாக அது போகும்போது அதில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே அதில் சஃபர் ஆனாங்க. நீங்கள் வந்து வெளியில் வர்றதே தடுக்கப்பட்டுச்சு, அதில் ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துச்சு. எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை, ஒரு விக்டிம் நேமே வெளியில் வரக்கூடாதுன்னா விக்டிம் நேமை சொன்னதன் மூலமாக மற்ற எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சு, பாதிக்கப்பட்ட வேற யாரும் வர முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. இன்றைக்கும் அது இருக்குது, நாங்கள் ஒவ்வொருத்தராக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பலரும் வந்து பேசுறதுல தயக்கம் இருக்குது அண்ட் அல்லது அதை சொல்கிறதுல பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அந்த அந்த இடங்களில் அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்குது. மீடியாவில் அந்த சிக்கல் இருக்குது. நாங்கள் இன்ஃபேக்ட் வீக்கெண்ட்ஸில் அதுக்கான ஒரு ஷோஸ்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நிறைய மேஜராக பேசப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இருக்கிற பிரச்சனை என்னென்னா, டெய்லி அடுத்தடுத்த இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு, இது அதன் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன் இதை மட்டும் பேசுகிறேன் அதை மட்டும் பேசுகிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுவும் அவசியமாக இருக்குது, அதுவும் அவசியமாக இருக்குது. கன்சிஸ்டண்டாக இதில் இன்னும் சொசைட்டியோட ரோலும் ரொம்ப முக்கியம் நான் பார்க்குறேன். அந்த ஆங்கர் இருக்குல்ல, இம்மீடியட்டா உங்கள்கிட்ட ஒரு நாள் இருக்கு, அடுத்த நாள் அதை காணாமல் போயிடுது. அது ஏன் அப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல. அட்லீஸ்ட் நம்ம வந்து எலெக்ஷன் வரைக்கும் தேக்கி வைக்கணும்ல, அது இருக்கிறது இல்ல. சார் வணக்கம். சார் வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ ஒன் செகண்ட். நேரமின்மை காரணத்தால் கடைசி இரண்டு கேள்விகள் மட்டும் நீங்க கேட்கலாம். ஒன்னு வந்து வரலட்சுமி மேம் கேட்கலாம், இன்னொன்னு வந்து கார்த்திகேசன். வணக்கம் சார். நான் வந்து 14 இயர்ஸா மிடில் ஈஸ்ட்ல இருக்கேன். இங்க வந்து பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. இங்க அப்படி ஏதாவது நடந்தா கூட இமிடியேட்டா ஸ்பாட் இவன் தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சா வெட்டிடுவாங்க உடனே. ஸ்பாட்
நம்ம ஊர்ல ஏன் சார் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க? அதுதான் நாங்களும் கேட்டு. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க. நான் எவ்வளவு தைரியமா வளர்ந்தேன். நான் 12:00 கூட சைக்கிள் எடுத்துட்டு போய் ஃபார்மஸி போய் மெடிசன் வாங்கிட்டு வருவேன். ஐ அம் பார்ன் அண்ட் ப்ராட் அப் சென்னை. நான் ஒரு ஆப்டோவா இருந்திருக்கேன், நிறைய ஷிப்ட்ஸ் எல்லாம் போயிருக்கேன். எனக்கு பயமே இருந்தது இல்ல சென்னையில. ஆனா இப்ப நான் ஃபியூச்சர்ல என் பிள்ளைங்களை கொண்டு போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இன்னைக்கும் சென்னை வந்து அவ்வளவு பாதுகாப்பான இடம் இல்லையானா நான் அது மறுக்கிறேன். ஆயிரக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு வந்து நைட் ஷிப்ட் பாக்குறாங்க. ஐடில மட்டும் நான் சொல்லல, எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீடியால. நைட் என்கிட்ட இருக்கிற என்னோட கலீக்ஸ்ல ஆல்மோஸ்ட் நாங்க வந்து 33% இல்ல அதுக்கு மேலயுமே நிறைய வச்சிருக்கோம் விமன் எம்ப்ளாயிஸ். அது வந்து கன்சிஸ்டன்டா நாங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் தி தீம் ஆஃப் தி சேனல் இஸ் விமன் எம்பவர்மெண்ட். அதனால அது பேசிக்கா இருக்கு. ஒன் மோர் சொல்யூஷன் டு யுவர் ப்ராப்ளம் ஆல்சோ இஸ் தட் ஐ திங்க் பொதுவாவே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிடி கிளாஸ் அமைச்சிருப்பாங்க இந்தியாவில கூட. அந்த பிடி கிளாஸ்ல வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸா மாத்தினா அது எல்லாருக்குமே எல்லா டைமுக்கும் வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல். சோ ஐ திங்க் டீச் யுவர் சில்ட்ரன் செல்ஃப் டிஃபென்ஸ். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ. நீதிமன்றம், நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ஊடகம், மூணுல எது நடுநிலைமை இருக்கிறது? இப்ப ஒரு சொசைட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம சொசைட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொசைட்டி நல்லா இருக்கு, ஆனா ஊடகம் இல்ல சார். அதான் கேக்குறேன், அது சரியில்லாத மாதிரி இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் மறுக்கவே இல்ல. நிச்சயமா சொசைட்டியோட அங்கம் தான் இந்த மூணுமே. உண்மைதானே, எவ்வளவு கரப்டா இருக்கோ எல்லா இடமும் கரப்டா இருக்கு. நம்ம தான் நல்ல விஷயங்களை தேட வேண்டி இருக்கு, அதை கண்டுபிடிச்சு என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்ற. இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து நிறைய தப்பாயிட்டாங்களானா ஆயிருக்காங்க, நான் மறுக்கவே இல்ல. 70% எனக்கே ரொம்ப பர்சனலா நாங்க உள்ள இருந்து ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. டு பி ஃபிராங்க், நீங்க வந்து சரியா இருந்தீங்கன்னா எங்க இங்க என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஊடகம் மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் சரியா இருக்கிற ஆட்கள் தனித்தனியா நிக்கிறாங்க, தப்பா இருக்கிறவன் ஒன்னா உடனே சேர்ந்துடுறான். அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்ன்ற மாதிரி இருக்கு. அதை உடைச்சு கொண்டு வரது யாருன்னா உங்க கையில தான் இருக்கு. தேர்தல் எல்லாம் சரியா இருக்கும், அதை அங்கீகரிக்கணும்ல. தேர்தல் ஆணையம் சார், வணக்கம். தேர்தல் ஆணையத்துல எனக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குன்ற சார். வணக்கம். ஒரு நீங்க வந்து ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. தேர்தல் ஆணையத்தையும் நான் அதை சொல்லியிருக்கேன், அந்த கான்பிடன்ஸ் இப்ப இன்னைக்கு இல்ல. நிறைய பேருக்கு ஒரு இப்ப நடந்துட்டு இருக்க ஈவெண்ட்ஸ், அடுத்தடுத்தா வர்ற ஈவெண்ட்ஸ் பார்க்கும்போது நியூட்ரல் கூட நான் சொல்ல ரொம்ப பேலன்ஸ். இப்ப நாங்க மீடியா பத்திரிக்கை நான் நியூட்ரலிட்டியை நான் நம்புறதில்ல, பேலன்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். நியூட்ரல் அப்படிங்கறது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க தவறு இருக்கோ நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களையும் பாதிப்புக்கு உள்ளானவனையும் ஒரே தட்டில் வச்சு நான் பார்க்க முடியாது. பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் பாஸ், இதை மட்டும் நான் முடிச்சிடறேன். நம்ம இதை அணுக வேண்டியது. அருமையா உங்களோட நாங்க பகிர்ந்துக்கிறதுக்கு மிக அருமையா ஏற்பாடு செஞ்ச ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்கு எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக குவைத்தில் வந்து தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் மிக சிறப்பாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது. அந்த அமைப்புகளை நாங்க வந்து உங்களுடைய அந்த விளம்பரத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி அதை கொஞ்சம் நீங்க விளம்பரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமா நீங்க செய்யற எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்றதுக்கும் ஆன் ஏர் போறதுக்கும் நாங்க வந்து தயாரா இருக்கிறோம். சொல்லுங்க, செய்யலாம். ஒரே ஒரு கேள்வி, புதிய தலைமுறை மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா நீங்க ஒர்க் பண்றீங்கல்ல, நீங்க ஒர்க் பண்ற ஃபீல்ட்ல மனசாட்சியோட பதில் சொல்லணும். இதே புதிய தலைமுறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் போன தடவை அவங்க வந்து பிஜேபிக்கு ஸ்டாண்டா இருந்தாங்க, ஓகே, இந்த தடவை காங்கிரஸ்க்கு ஸ்டாண்டா இருக்காங்க. சோ இதுல வந்து நீங்க ரிப்பீட்டடான வார்த்தைகள் எங்க யூஸ் பண்ணணும், எதை கடைசியா சொல்லணும், எதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத வந்து மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணதுல, இதுல உங்களோட முடிவு என்ன? போன தடவை ஒரு நீங்க ரொம்ப நீங்க வந்து இதுதான் முடிவுன்னு தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்துட்டு எங்கிட்ட கேக்குறீங்க. என்னட்ட கேள்வி வச்சா நான் பதில் சொல்லலாம். நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க இது இப்படிதான் இருக்குன்னு, அதுக்கப்புறம் போறதுல சிக்கல் நான் பேசுறேன். நீங்க கேக்குற கேள்வி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அகைன் இட்ஸ் அ பெர்செப்ஷன், இட்ஸ் அ கிளியர் பர்செப்ஷன். நீங்க வந்து டிவியை ஃபாலோ பண்ணல நான் சொல்றேன், 100% சொல்ல முடியும். புதிய தலைமுறையை இந்த தேர்தலில் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியா யாரோட இன்டர்வியூ கூட முடிச்சோம் நாங்க, கடைசி நாள் பிரச்சாரத்தோட கடைசி நாள் யார் இன்டர்வியூ வந்து சொல்லுங்க, நீங்க பாக்கல, அதான் பிரச்சனை. தட்ஸ் அ ப்ராப்ளம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லா விமர்சனங்களையும் வைங்க, நான் எல்லா நேரத்திலையும் புதிய தலைமுறை மேல நிறைய கேள்விகள் வந்தனா அதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா உங்க நம்பிக்கை இருக்கு, புதிய தலைமுறை இப்படி இருக்குன்னு நம்பறக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா இந்த கேள்வி வருது, அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். என்ன பிரச்சனைனா, கடைசியா நான் வந்து முதலமைச்சரோட இன்டர்வியூட முடிச்சேன் பிரச்சாரத்துல. நீங்க சொல்ற எந்த அலையன்ஸும் அங்க நிக்கல. இன்னொரு நான் இன்னொரு விஷயமா சொல்றேன், நான் உறுதியா சொல்ல முடியும், 100% என்னோட கான்சியஸா சொல்றேன். எடிட்டோரியல் பாலிசிய நான் இங்க நான் சொல்றது மேனேஜ்மெண்ட்டுக்கும் சேர்த்தே அவங்க வந்து பல நேரங்களை சொல்லியிருக்கிறாங்க, 100% நான் எடுக்கிறேன். அங்க வரக்கூடிய சரியா தவறும் அதுக்கு நான் பொறுப்பு. இந்த நீங்க சொல்றது இருக்குல்ல, அதுல எல்லாம் விலகி அவரே பல மேடைகளை சொல்லியிருக்கிறாரு.
லாஸ்டா எங்களுடைய தமிழன் விருதுகள்ல அவர் சொன்னது 20 நிமிஷம் பேசினாரு, இந்த சேனல் வந்து நாங்க சொல்ற எதையும் செய்ய மாட்டாங்க, ஊழியர்களோட சேனல் அப்படின்னாரு. அதுதான் அங்க நடக்கும், எது சரியோ அதை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எடிட்டோரியல் கம்ப்ளீட்லி அங்கிருந்து விலகி நின்று அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பிரச்சனைனா ஒரு பர்செப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துருது, இவர் அங்க இருக்கார், அவர் இங்க இருக்கார். இன்னும் சொல்ல போனா அவங்க கட்சியை பத்தின செய்தியை நீங்க எவ்வளவு வேணா பாருங்க. நான் ஒரே ஒரு இதை அக்ரி பண்ணிக்க முடியும், லாஸ்ட் 1 மந்த்ல கொஞ்சம் விசிபிலிட்டி இருந்திருக்கும். அது ஏன்னா எல்லா கட்சிகளும் கொடுத்த விசிபிலிட்டி அவங்களுக்கு வந்ததே தவிர நான் அதை வந்து 100% சொல்ல முடியும், சேலஞ்ச் பண்ண முடியும். நீங்க தொடங்கினது நான் எதிர்கட்சி தலைவர்கிட்ட தொடங்கினேன், என்னோட இன்டர்வியூ முடிச்சது முதலமைச்சரோட முடிச்சோம். எப்படி நீங்க வந்து ஒரு அலையன்ஸ்ல இருந்தாங்கன்னு சொல்ல முடியும்? உங்களுடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சியில வந்து உழவுக்கு உயிரோட்டு அப்படின்ற நிகழ்ச்சி மிக சிறப்பா ஏதோ விவசாயிகளுடைய உயிர் நாடியா அந்த விவசாய நான் நிகழ்ச்சியை பாக்குறேன். ஆனா அந்த நிகழ்ச்சியில வந்து அந்த பண்ணையில கோழி பண்ணை, காடை பண்ணை, மீன் பண்ணை, ஆட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணையில உரிமையாளர் காமிக்கும் பொழுது அவர் 80 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய், அட்லீஸ்ட் 2 லட்சம் ரூபாய் இருந்தா தான் ஆரம்பிக்க முடியும். பண்ணையில வளர்ச்சி அடைந்த பண்ணைய உரிமையாளர் தான் நீங்க காமிக்கிறீங்க, அதுல உள்ள செய்முறை வழக்கங்கள் எங்களுக்கு தெளிவா தெரியுது. ஆனா நான் வந்து 1 லட்சம் கூட இல்லாம நான் ஒரு கிராமத்துல எனக்கு உழுக நிலம் மட்டும் இருக்கு, ஆனா எனக்கு சரியான நீர் அமைப்போ நில அமைப்போ பண்ணையை வளப்படுத்துறதுக்கான எந்த விதமான உபகரணங்களோ எந்த விதமான ஆதாரமற்ற கருவிகளோ என்கிட்ட இல்ல. ஆனா நான் வந்து விவசாயம் பண்ண முயற்சி பண்றேன், எனக்கு மிகப்பெரிய ஊக்கமும் ஆக்கமும் இருக்கு. உலக நாட்டுக்கு வேளாண்மை விளைபொருட்கள் ஏற்றுமதி அளவுக்கு எனக்கு ஊக்கம் இருக்கு. ஆனா ஊக்கத்துக்கு தேவை பணம் இல்ல, நிதி இல்ல, நிலத்தினுடைய ஆதாரம் இல்ல. அதுக்கு நீங்க நேர்பட பேச அமைச்சர் என்ன உயர்ந்த வல்லுநர்களை அமைச்சு அமைக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது இந்த மாதிரி விவசாயத்தினுடைய முக்கியமா பணம் இல்லாத இளைஞர்களை நீங்க வந்து எங்க சேனல்ல வர கெஸ்ட் மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் முடிங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க, போயிட்டே இருக்கும் லாங்கா சொல்லுங்க, ரொம்ப சுருக்கமா முடிங்க. இடைவேளைக்கு நேரம் இல்ல, நிறைவு செய்வதற்கான மருத்துவம் படிக்க இளையாத குழந்தைகளுக்கு எப்படி நீங்க பண உதவி பண்றீங்களோ அந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய இளைஞருக்கு பண உதவி பண்றதுக்கு நேரடி பேச உதவி பண்ணுங்க. கட்டாயம் கட்டாயம் பதில் சொல்லி முடிச்சேன். இல்ல நிறைய இந்த கேள்வி விவசாயம் குறித்து நிறைய பேசணும், அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. அதுக்கான எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் எடுத்துகிட்டே இருக்கும், அதுக்கான எல்லா ஸ்பேஸும் கொடுத்துட்டே இருக்கும். இன்னும் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன். இவ்வளோ கேள்விகள் இன்னும் நிறைய பேரோட பேச வேண்டியிருக்கு, பேச முடியல, நிறைய நண்பர்களுக்கு வருத்தம் இருக்கும். நம்ம நிச்சயமாக எல்லாரும் நான் வந்து ஆக்சஸில் இருக்கிறால் தான் எப்போ வேணால் பேசலாம், வெளியில் முடிச்சுட்டு கூட நம்ம பேசலாம். ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு. நான் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு கேள்விகள் நிறைய வர வர எனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி தான். ஏன்னா கேள்வி யார்கிட்ட கேட்போம்னா நமக்கு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தட்ட தான் கேட்போம், நம்பிக்கை இல்லாத ஒருத்தட்ட உரையாடலே இருக்காது. நீங்க முழுசா நம்புறீங்க புதிய தலைமுறை, அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, அந்த இடத்துல நான் இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பு மிகவும் நன்றி. நிறைய பேர்கிட்ட இதை விட ஆர்வமான